வெல்கம் டு குக்கிங் அண்ட் கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரசையலை மாலை தாங்க செய்ய போகிறோம். அரசையலையில் மாலை செஞ்சு விநாயகருக்கு போட போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ரோஜா பூவும் அரசையலையும் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டேப்லர் எடுத்திருக்கேன், ஒரு சிஸ்டர், அவ்வளோதாங்க. ஒரு ஊசி நூல் வேணும் நம்ம பூவை இதில் கோக்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இதோட காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் காம்பெல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்தமாரி ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கோங்க. இதை இப்படி வச்சுக்கலாம். சாட்டன் ரிப்பன் வச்சுட்டு இதில் நம்ம ஒரு ஒரு இலையாக வச்சு ஃபஸ்ட்டு சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எந்த இலை வைக்கிறோமோ ஃபஸ்ட்டு பெருசு, அதுக்கப்புறம் சின்னதாக அந்த மாரியே வச்சுட்டு வந்தீங்கன்னா அழகாக இருக்கும் மாலை. இப்போ இதோடு வச்சு நம்ம பின்னடிக்க போகிறோம். உங்களுக்கு பட்டையான ரிப்பன் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். அவ்வளோதாங்க, பாருங்கள் பின்னடிச்சாச்சு. இதே போல் அதுக்கப்புறம் பக்கத்துலேயும் இந்தமாரி வச்சுக்கோங்க. ரிப்பனோடு சேர்த்து அடிங்க, அப்போ தான் இலை நவராக இருக்கும். இதே போல் ஃபுல்லாக ரிப்பன் ஃபுல்லாக நம்ம பின்னடிச்சிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்துக்கும் பின்னடிச்சிட்டேன். பின்பக்கமாக பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், பின்பக்கம் இந்த மாதிரி இருக்கும், முன்பக்கம் பாருங்கள். இப்போ இதில் நம்ம ரோஸ் வச்சு ஊசியால் தைச்சிக்க போகிறோங்க. பின்னடிக்கலாம் கூட நம்ம இந்தமாரி துணியில் ஊசி நூலில் வச்சு தைச்சிக்கவும் செய்யலாம். உங்களுக்கு பின்னடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைன்னா நம்ம ஊசியால் அப்படியே தைச்சிக்கிட்டே வரலாம் துணியோடு சேர்த்து. இப்போ நான் இதில் ரோஸ் வச்சு காட்டுற பாருங்க. இந்த இடத்துல நம்ம ரோஸ் வைப்போம். காம்பாக கட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல வச்சு தைச்சிக்கோங்க. அதே போல் எல்லா ரோஸையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கொஞ்சம் சென்டரை இறக்கி பாருங்கள், இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சு தைச்சிக்கிட்டே வரணும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஊசி நூல் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதில் ஊசி வச்சு நம்ம இப்படி தைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் இதை கட் பண்ண வேணாம், நம்ம தொடர்ச்சியாக அப்படியே தைச்சிக்கிட்டே கூட வந்துடலாம். அதுக்கடுத்தது இந்த பூ வச்சு பின்பக்கமாக அந்த நூல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல தைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே வெத்தலை மாலை இந்த மாதிரி தான் தைச்சிருக்கேன், ஆனால் வெத்தலை மாலை பின்னடிக்கலைங்க, ஊசியாலே தைச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, இது நம்ம தொடர்ச்சியாக வச்சுக்கலாம், கட் பண்ண வேணாம். ஒரு ஒரு பூவுக்கும் கட் பண்ணிகிட்ருக்கு தேவையில்லை. இப்படி வச்சு தைச்சிக்கிட்டே வாங்க லைனாக. பாருங்கள், இதே போல் இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சு நீங்கள் தைச்சிக்கிட்டே வாங்க. நான் தைச்சி காட்டுறேன். கொஞ்சம் பூ மட்டும் சைஸு சின்னது பெருசுலேருந்து ஆரம்பித்து சின்னதோட முடிச்சுக்கோங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். பாருங்கள், நான் பூ தைச்சிட்டு காட்டுறேன். இந்த ஊசி நூல் அறுக்க வேணாம், நம்ம அப்படியே தொடர்ச்சியாக பின்பக்கமாகவே நூல் எடுத்துகிட்டு வந்து தைச்சி தைச்சி முடிக்கலாம். பாருங்கள், நம்ம அரசையலை ரெடி பண்ணியாச்சு. நான் எல்லாத்தையுமே தைச்சிட்டேன். உங்களுக்கு தொடர்ச்சியாக தைக்கணும், தனித்தனியாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு இலை கோர்வையாக வராது. இந்த மாதிரி பாருங்கள், இப்படியே தைச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு இலையும் ஜாயிண்டும் ஆகும், அதனால் உங்களுக்கு இலையும் பிரியாது. அதே போல் நம்ம சாட்டன் ரிப்பனில் பின்னடிக்கிறதுனால லைனாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதுமாரி நீங்கள் அரசையலையில் மாலை போட்டு நம்ம அரச மரத்து விநாயகர் இருந்தால் இந்தமாரி போடுங்க.
இதே மெத்தட்லேயே இயற்கை இலையும் யூஸ் பண்ணி நம்ம மாலை கட்டலாம். ரொம்ப சிம்பிளுங்க. இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், கிழியாது. வெத்தலை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். வெத்தலை மாலையும் இதே தான், நான் இதேமாரி வெத்தலை மாலையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.